ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒன் இங்கிலீஷ் டிப் பார்த்துட்ருக்கோம். அதில் கிளாஸ் நம்பர் 24 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய மொபைல் ஆப்பில் மார்ச் மந்த் ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான மெகா வீடியோ கோர்ஸ் வந்து 1500 ருபீஸ்க்கு போயிட்டு இருந்தது, வெறும் 550 ருபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த டுடேஸ் க்வெஸ்சன் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு எரர் ஸ்பாட்டிங் க்வெஸ்சன். இதில் என்ன எரர் இருக்கு, என்ன கிராமட்டிக்கல் ரூல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கைஸ். பீப்புள் ஹூ கெட் அஹெட் டூ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் சச் அஸ் ஸ்டடியிங், ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் அட்டன் காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு முந்தையே சொல்லியிருக்கேன் கைஸ். அதாவது ஒரு கன்ஜங்ஷன் அப்படிங்கிறத ரெண்டு மூணு வேர்ட்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணுறீங்க, ரெண்டு வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற வேர்டும் பின்னாடி இருக்கிற வேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கணும். ஓகேங்களா கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டடியிங், ஒர்க்கிங் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் ஃபார்மேட்டில், அதாவது ஐஎன்ஜி ஃபார்மேட்டில், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மேட்டில், அதாவது வேர்பாக ஆக்ட் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா ஜெரண்டுன்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே கைஸ். ஜெரண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது ஸ்டடியிங், ஒர்க்கிங். ஆனால் அந்த அட்டண்ட் மட்டும் என்ன ஜெரண்ட் ஃபார்மேட்டில் இல்லாமல் வெறுமனே இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா கைஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் ஜெரண்ட் ஃபார்மேட்டில் மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம், அட்டெண்டிங் அப்படின்னு மாற்றிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சச்சஸ் ஸ்டடியிங், ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் அட்டெண்டிங் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆண்ட் எப்போவுமே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது, அதாவது ரெண்டு சென்டென்சஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது டசன்ட் மேட்டர், பட் ரெண்டு வேர்ட்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரே பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கணும். ஸோ இதெல்லாமே ஜெரண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதையும் ஜெரண்ட் ஃபார்மேட்டில், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஜெரண்ட் ஃபார்மேட்டில், அண்ட் அட்டெண்டிங் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிறேன். ஓகேங்களா கைஸ். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், டிப்ஸ் நோட்டுன்னு ஒன்று போட்டுக்கோங்க. நான் டெய்லி டெய்லி சொல்கிறது எல்லாத்தையுமே ஒரு டிப்ஸ் நோட்டுன்னு தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் சைடில் இங்கிலீஷ் நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் சைடில் மேக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வீக்லி வீக்லி தயவு செய்து ரிவைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாகவே சொல்கிறேங்க கைஸ், இங்கிலீஷில் உங்களுக்கு நிறையவே மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பட் நீங்கள் டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும், வீக்லி வீக்லி ரிவைஸ் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணலைனா நடக்காது. பார்க்கும்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே ஞாபகம் இருக்காது. வீக்லி வீக்லி ரிவைஸ் பண்ணும்போது இட் பி வெரி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஓகேங்களா, தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.